அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சம்ஸை தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை சார்ந்த கணக்குகளை இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விதிகள், இதில் நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது. பட் நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இன்றைக்கி ஒரு மூணு டைப் மட்டும் பார்க்கலாம். இதில் டைப் ஒன்று என்னென்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை எம் நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை என் நாட்களிலும் செய்வார்கள் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்ற கேள்வி வந்துச்சுன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா எம்என் பை எம் ப்ளஸ் என். இது டைரக்ட் மெத்தட் இல்லை, ஷார்ட் மெத்தட் தான் நான் சொல்லித்தரேன். எம்என் பை எம் ப்ளஸ் என். சப்போஸ் இன்னொரு டைப் கேட்பாங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை எம் நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை என் நாட்களிலும் சி என்பவர் ஒரு வேலையை பி நாட்களிலும் செய்வார்கள் எனில் மூவரும் சேர்ந்த அவ்வேலையை எம்என்பி பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி. மூணுத்தையும் ஃபஸ்ட்டு பெருக்கல்ல எழுதிடணும், அடுத்தது ரெண்டு ரெண்டு செட்டாக எடுத்து பெருக்கல் எழுதி அதை கூட்டணும். ஸோ எம்என்பி பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி இந்த நாட்களில் செய்வார்கள். தேர்ட் டைப் என்னென்னா, இருவரும் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை இது தான், போத். இஃப் ஏ அண்ட் பி கேன் டூ த ஒர்க் போத், போத்துன்னு வந்தாலோ இல்லைனா ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அப்படின்னு நமக்கு தமிழில் வந்தாலோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எம் நாட்களிலும் பி சி ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை என் நாட்களிலும் சிஏ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பி நாட்களிலும் செய்வார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா, டூ எம்என்பி இருவரும் சேர்ந்து அப்படின்னும்போது நம்ம இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கலாம், டூ எம்என்பி பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப் இந்த மூணு மட்டும்தான். இதில் தெளிவாக இருங்க, ஏ மற்றும் பி அப்படின்னு சிங்கிளாக வந்துச்சுன்னா எம்என் பை எம் ப்ளஸ் என். மூணு பேர் இருக்கிற சம்ஸ் வந்துச்சுன்னா எம்என்பி பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி. ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா, டூ எம்என்பி பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி. ஸோ ஃபஸ்ட் டைப் பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்வர். அதாவது ஏன்றவர் ஃபஸ்ட்டு இருபது நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கிறார்கள், பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களில் செய்கிறார் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். நம்ம பார்த்த ஃபஸ்ட் டைப் தான் தீர்வு. ஃபஸ்ட்டு ஏ செய்கிற நாட்களை எம்னு எடுத்துக்கலாம், எம் ஈக்குவல் டு இருபது. பி செய்து முடிக்க வேண்டிய நாட்களை என்னன்னு எடுத்துக்கலாம், ஸோ என் ஈக்குவல் டு முப்பது. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எம்என் பை எம் ப்ளஸ் என். எம்மோட வேல்யூ வந்து இருபது பெருக்கல் என்னோட வேல்யூ முப்பது பை இருபது ப்ளஸ் முப்பது. இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் பேருக்குனா இரு மூணு ஆறு ஆறுநூறு பை ஐம்பது கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னிரெண்டு நாட்கள். ஸோ ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளோன்னா பன்னிரெண்டு நாட்கள். சரிங்களா, இப்போ செகண்ட் டைப் பார்ப்போம். அதாவது மூன்று நபர்கள் வருவாங்க இதில், ஏபிசி என்பவர் முறையே ஒரு வேலையை முறை செய்து முடிக்க நான்கு ஆறு பன்னிரெண்டு நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு இருக்கிறத எம்னு எடுத்துப்போம்.
செகண்ட் இருக்கிறது என்னு, தேர்டு பி. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்ம்லா மூவரும் சேர்ந்து அப்படின்னு வருது. ஸோ இப்போ எம் என் பி பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எம்மோட வேல்யூ 4, என்னின் மதிப்பு 6, பியின் மதிப்பு 12 பை எம்என் 4 × 6 ப்ளஸ் என்பி 6 × 12 ப்ளஸ் எம்பி 4 × 12. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 × 12 பை 4 × 24 ப்ளஸ் 6 × 12 = 72 ப்ளஸ் 4 × 12 = 48. ஸோ 24 ஐயும் 12 ஐயும் பெருக்கணும். 288. பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6 6 கூட 8 4 பேலன்ஸ் 1. 6 6 7 13 13 1 14. ஸோ 144. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 144 இது 2 மடங்காக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2 நாட்கள். அதாவது இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாட்களில் முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதிலே நம்ம தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். அதாவது நான் கேள்வியிலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், ஏ மற்றும் பி இருவரும் இந்த மாதிரி டைப் சம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 2MNP பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இருவரும் வந்திருக்கு பாருங்கள் கேள்வியில். ஸோ இந்த டேர்ம் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கேள்வி நிறைய விதமாக கேட்பாங்க. இந்த கணக்கு வந்தால் இந்த மெத்தட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம எம்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் எம், இது என்ன. ஏ மற்றும் பியோட மதிப்பு வந்து 12 எம்னு எடுத்துக்கிறோம். அதே வேலையே பிசி சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா, அதை நம்ம 15 எடுத்துக்கணும். சி மற்றும் ஏ அதே வேலையை செய்கிற நாட்களை வந்து பி. ஸோ எம் ஈக்குவல் டு 12, என் ஈக்குவல் டு 15, பி ஈக்குவல் டு 20. ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் பார்த்தோம். ஸோ 3 நபர்களும் சேர்ந்து அப்படின்ற சம்ஸில் இருவரும் சேர்ந்து 2 2 கொடுத்துருந்தாங்க அந்த மதிப்பு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்மில் தான் 2MNP பை எம்என் ப்ளஸ் என்பி ப்ளஸ் எம்பி. ஸோ மதிப்புகளை அப்படியே பிரதிட போகிறோம். எம்மோட மதிப்பு 12, என்னோட மதிப்பு 15, பியோட மதிப்பு 20. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × எம்மோட மதிப்பு 12 × 15 × 20 ஹோல் டிவைடட் பை. ஸோ இது ரெண்டுத்தையும் செட்டாக எழுதுவோம். அடுத்தது இது ரெண்டும். ஸோ 12 × 15 ப்ளஸ் 15 × 20 ப்ளஸ் 12 × 20. ஸோ மேலே இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் நம்ம பெருக்கணும்னா 7200 வரும். கீழே பாருங்கள், 12 × 180 ப்ளஸ் 8 × 300 ப்ளஸ் 240. இதோடைய மதிப்பு கூடுதல் வந்து 7200 பை இதோடைய கூடுதல் வந்து 720. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 10 நாட்கள். ஸோ ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 10 நாட்களில் முடிப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் நிறைய இருக்குது. காலம் மற்றும் வேலை சார்ந்த கணக்குகள் நிறைய வகைகள் இருக்குது. நம்ம டெய்லி ஒன்று ஒன்றா பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாமில் வெற்றி பெறத்துக்கு எல்லாருக்கும் என்னுடைய தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.